சுஜாதா சிங் அதிரடி நீக்கத்தை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக ஜெய்சங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக பதவி வகித்து வந்த சுஜாதா சிங்கை புதனன்று இரவு மத்திய அரசு அதிரடியாக நீக்கியது அவருக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு பேட்ச் ஐ எஃப் எஸ் அதிகாரி ஜெய்சங்கர் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் வியாழனன்று காலை டெல்லி தெற்கு பிளாக்கில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் புதிய செயலாளராக ஜெய்சங்கா் பொறுப்பேற்றுக் கொண்டாா் பாரம்பரிய வழக்கப்படி புதியவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க சுஜாதா சிங் வரவில்லை இதற்கு முன் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பணியாற்றி வந்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இரண்டு ஆண்டுகள் பதவி வகிப்பார் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்றிருந்தபோது ஜெய்சங்கர் முக்கிய பங்காற்றினார் ஜெய்சங்கருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நேரில் வாழ்த்து தெரிவித்தார் பதவிக்காலம் முடிய எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் சுஜாதா சிங் நீக்கப்பட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சி அரசியல் உள்ளது இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் மணீஷ் திவாரி கூறுகையில் தேவியானி கோப்ராகடே சம்பவத்துக்கு பழிக்கு பழியாக சுஜாதா சிங் நீக்கப்பட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதராக பணியாற்றிய தேவியானி விசா முறைகேடுகளில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நியூயார்க் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அப்போது வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சுஜாதா சிங் அமெரிக்காவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சுஜாதா சிங் நீக்கத்திற்கு அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் வருகையும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது